வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் இயேசு இருப்பதா? போவதில்லை, இயேசு இருப்பதா? ஓ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு இருப்பதா? இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்கள் 6:1-7. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையிலே, கடந்த வாரத்தில் உங்களோடு நான் பேசின காரியம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஆமென். நம்ம இருக்கிற நிலையில் இருப்பது தேவனுடைய சுத்தம் அல்ல. நீ வாழ்க்கையில் முன்னேறி கடந்து செல்ல வேண்டும். இருக்கிற இந்த சூழ்நிலையை தாண்டி இதற்கு மேலாய் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பெருக்கத்தை உன் கண்கள் காண வேண்டும். இதுவரை நீ கண்ட காரியங்களுக்காய் நன்றி, கேள்விப்பட்ட காரியங்களுக்காய் நன்றி, அனுபவித்த காரியங்களுக்காய் நன்றி. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், இன்னும் கண்கள் காணாத காரியங்கள் உண்டு, செவிகள் கேள்விப்படாத காரியங்கள் உண்டு, எந்த மனதிலும் தோன்றாத காரியங்கள் உண்டு. உன்னை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து இன்னும் நிறைவேறாத அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்களுக்காய் நீ வாஞ்சிக்க வேண்டும், அதை குறித்து நாட வேண்டும், அதை குறித்து ஒரு தரிசனம், ஒரு கனவு உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும், அதை குறித்து ஜெபிக்க வேண்டும், அதை குறித்து அறிக்கை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட காரியத்தை நீ வரவேற்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது அதற்குள்ளாய் நீ பிரவேசிப்பாய். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து சொன்ன காரியம், இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, ஆகவே யோர்தான் மட்டும் போய் அங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு இடத்தை உண்டாக்குவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்றால், ஆண்டவர் உன்னை ரட்சித்திருப்பார் என்றால், தேவனுடைய ஆவி உன்னில் வாசமாக இருப்பார் என்றால், உனக்குள்ளாக
நீ பெருகக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆற்றலை, ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஊட்டியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், அதை யார் செய்ய போகிறா? கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் சின்னவனாக இருக்கிறதில்ல, சிறியவன் சிறியவனாகவே இருப்பதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறா அவனு பெரிய ஜாதியாய் மாறுவான். ஏனென்றால் கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். நீ பெருகுவது தேவனுடைய சித்தம். நீ இருக்கிற இந்த நிலைமையை தாண்டி செல்ல வேண்டிய தேவனுடைய சித்தம். அநேக முறை பிசாசு உன்னோடு போராடுகிறான். ஒருவேளை உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளலாம், பல வருஷங்கள் என்னுடைய வாழ்க்கை இருந்த நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு தேக்க நிலைக்கு நான் வந்திருக்கிறேன், பல வருஷங்களாகிவிட்டது. முன்னேறி செல்ல ஆசை, ஆனால் முடியவில்லை. கட்டப்பட்டது போல உணர்கிறேன். எல்லா நிலைமையிலும் ஒரு பின்னடைவு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, நீ செய்கிற தொழிலில் ஒரு பின்னடைவு, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு. முன்னேறி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனால் உன்னால் முடியவில்லை, தோல்வி. அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இங்கே உட்கார்ந்துருப்பீங்கன்னா ஆண்டவர் உன்னோடு பேசும்படி விரும்புகிறார். உனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற நெருக்கமான சூழ்நிலையை தாண்டி ஒரு விசாலமான இடத்தை உன்னுடைய கண்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்த போது நான் போன வாரம் சொன்னேன், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எத்தனையோ ஆதாம்கள் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கி இருக்கலாம் இல்லையா? அப்படி செய்யல. ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் உருவாக்கி அவர்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை ஊற்றினா, அந்த வல்லமையை ஊற்றினா. என்ன எப்படிப்பட்ட வல்லமை? நீங்க பழுகி பெருகி இந்த பூமியை நீங்கள் நிரப்புங்கள். ஆண்டவருக்கு பேர் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். ஆனால் சில நேரம் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரு, என் கையில் கொடுத்துட்றாரு. நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Be fruitful and multiply. இது மாத்திரமல்ல, நீங்கள் ஆளுகை செய்ய கடவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆளுகையின் அபிஷேகத்தை ஆண்டவர் இந்த காலவன் மேலே ஊற்றட்டும். எப்பொழுதுமே ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் நீ வாழக்கூடாது. You should never say, I'm a victim all the time. Not necessarily. உன்னுடைய கண்ணோட்டம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் உன்னை ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற்ற விரும்புகிறாய், மேற்கொள்ளுகிறவனாய் மாற்றும்படி விரும்புகிறா. உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தேவனுடைய பிள்ளையே, வல்லமையான விசுவாசம், ஜெயத்தை கொடுக்கிற விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னா. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இது வரைக்கும் கண்டது அனுபவித்தது கேட்டது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, எனக்கு ஒரு பெருக்கம் இருக்குது, எனக்கு ஒரு விசாலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தேக்க நிலையில் நான் ஜீவிக்க விரும்பவில்லை. ஆம் கோயிங் ஃபார்வர்ட். நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். என்னைக்கு அன்னைக்கு அந்த அக்னி உங்கள் இருதயத்தில் பட்டு எரிய ஆரம்பிக்குதோ அன்னைக்கே மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அன்னைக்கு முறை மக்கள் என்ன செய்கிறாங்க? நான் இருக்கிற நிலைமை எனக்கு போதும், சில காரியங்களை திருப்தியாக வரக்கூடாது, ஏன்னா விசாலம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. கேட்க ஆரம்பிக்கணும். அன்னைக்கு முறை கேட்கறது இல்லை. தீர்க்கதரிசிலையும் புத்திர சொன்னாங்க, எங்களுக்கு இந்த இடம் நெருக்கமாக இருக்கிறது, ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்குவோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவில் ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஒரு சபையாய் எடுத்து ஒரு விசாலமான சூழ்நிலைக்குள்ளாய் எடுத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கடந்த காலத்தின் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பல தோல்விகள், பல பின்னடைவுகள், பல வருஷங்களாய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நீ விசுவாசித்தால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் செய்ய முடியும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், தேசத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நான் உன்னை உயர்த்துவேன். விசுவாசிக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிற எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் போதே நீ செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள சக்தி இல்லை, பரவாயில்ல விசுவாசிக்கிறேன், என்கிட்ட பணம் இல்லை, பரவாயில்ல விசுவாசிக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லை, பரவாயில்ல விசுவாசிக்கிறேன், என்னுடைய கடந்த காலம் மிக மோசமாக இருக்குது, பரவாயில்ல உண்மை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனா
எல்லாம் கூட. நீ விசுவாசிக்க 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 தேவன் உனக்காக கிரியை செய்வா. ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவாய். ஓ ரதங்களும் குதிரைகளும் ஓ செய்ய முடியாத காரியங்களை ஆண்டவர் உனக்காக செய்து முடிப்பா. உன்னுடைய யுத்தங்களை ஆண்டவர் நடத்துவா. உனக்கு ஒரு விசாலத்தை கட்டளையிடுவா. உனக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவா. உன்னுடைய பாத்திரம் நிரம்பினா போதாது, நிரம்பி வழியணும். சொல்லுங்க, நிரம்பி வழியணும். ஒரு பாத்திரத்தை நிரம்பும் போது என்ன செய்வோம்? நிரம்பணும், ஒன்று நிப்பாட்டிடுவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, உன் பாத்திரம் நிரம்பினாலும் சரி நான் விட மாட்டேன், அதை ஊட்டிக்கொண்டே இருப்பேன். ஏன்னா உன் பாத்திரத்திலிருந்து வழிந்தோடுகிற அபிஷேகம், வல்லமை, அக்னி எல்லாம் அநேகரை போய் தொடணும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டி சேர்த்து கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவர் ஒரு பெருக்கத்திற்குள்ளாய் உன்னை மினை எடுத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் பெருக்கத்தின் தேவன். அவட்ட போனா எதுவுமே இருக்கிற நிலையில இருக்காது. ஒரு சிறிய தம்பி என்ன செய்தான், 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு சமைட்ட வந்தான். அவன் சொன்ன காரியம், அப்பா கையில் இருக்கிறது இவ்வளோதான். அவன் பேர் கூட வேதாமத்தில் எழுதலை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வேதாமத்தை திருப்ப வேண்டாம், நல்லா கவனிங்க. மத்தேயு 14:15-21 வரை நல்லா கவனிங்க. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிட்டு, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவர்கள் போக வேண்டுவதில்லை. சொல்லுங்க, நான் சொன்ன சொல்லுங்க, அவர்கள் போக வேண்டுவதில்லை. சீஷர் சொன்ன காரியம், ஐயா தேவை அதிகமாக இருக்கு, இவங்களுக்குரிய தேவையை சந்திக்க நம்மிடத்தில் எந்த போதுமான காரியங்களும் கிடையாது, ஆகவே நாம் என்ன செய்ய முடியும், இவர்களை அனுப்பிவிடுவோம், இவருடைய தேவையை சந்திக்காமலே அனுப்பிவிடுவோம். இவளை போஷிக்கக்கூடிய அப்பங்களும் மீன்களும் நம்மகிட்ட கிடையாது. நேரம் ஆயிட்டு, இது வனாந்திரமான இடம், நம்ம இருக்கிற சூழ்நிலை எதிர்மறையான சூழ்நிலை, இவர்களுக்காக நம்ம எதுவுமே செய்ய முடியாது, தேவை சந்திக்கப்பட முடியாமலே ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு யார் அட்வைஸ் கொடுக்கறது? சீஷர்கள். சில நேரம் நம்மளும் அப்படிதான் இல்லையா? ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யன்னு சொல்ல மாட்டோம், நம்மளே ஆண்டவருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து மேட்டர் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? ஒன்று தெரியலனா வாய மூடிக்கிட்டு இருக்கணும். இந்த சீஷர்கள் எல்லாம் முந்திரிக்கட்டு வேலை தான், தெரியாட்டாலும் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? முதல்ல பேசுகிறவங்கள பாருங்கள், மேட்டரே இருக்காது, விவரம் தெரிஞ்சவன் மெதுவாக இருப்பான், அமைதியாக இருப்பாங்க, யோசித்து பேசுவாங்க, நிதானித்து பேசுவாங்க. ஆனால் மேட்ரு இல்லாத ஆளுக்கு என்ன செய்வாங்க? உடனே பேச ஆரம்பிப்பாங்க. பேதுரு ஒரு ஆள் அதில், ஆண்டவரே இவருடைய தேவையை நம்ம சந்திக்க முடியாது, உம்மாலை கூட முடியாது, ஏன்னா நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப தள்ளான ஜனங்களாக இருக்கிறாங்க, ஆகவே இவருடைய தேவையை நம்ம சந்திக்க முடியாது, இது இயலாத காரியம், இது எப்படிப்பட்ட இடம், வனாந்திரமான இடம், இந்த வனாந்திரமான இடத்துல ஒரு அற்புதமும் நடக்காது, ஆகவே இவளை திருப்பி அனுப்பி விடுங்க. அநேக முறை பிசாஸ் அப்படி தான் செய்கிறான், வந்ததோ கத்துடைய பரிசுத்த பிரசனம், வந்ததோ நமக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் சன்னிதானத்துக்கு நீ வந்திருக்கிறாய். ஆனால் அநேக முறை என்ன செய்கிறான், சத்ரு நம்மளை அப்படியே அனுப்பிவிட பார்க்குறான். உன்னுடைய தேவையை சந்திக்கப்படாமலேயே, உன்னுடைய நோய் குணமாகாமலேயே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாமலேயே, உன்னுடைய போராட்டத்தில் ஒரு விடுதலை இல்லாமல் அப்படியே வந்த வண்ணமாய் திருப்பி அனுப்பும்படி விரும்புகிறான். ஆண்டவர் சொன்னார் அவளை பார்த்து, அவர்கள் போக வேண்டுவதில்லை. இது தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை வர வர நீங்கள் என்ன செய்யணும், ஆமோதித்து ஒருமனப்பட்டு அதை பெற்றுக்கொள்ளும் போது, இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்படும் போது ஆண்டவர் சொன்னால், நான் அதை நிச்சயமாய் செய்வேன். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது விடுதலையை நடந்து கொண்டு இருக்கும். ஆண்டவர் சொன்னால் அவர்கள் போக வேண்டுவதில்லை, அவருடைய தேவை சந்திக்கப்படணும், சந்திக்கப்பட முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் பாருங்க, வண்ணாந்திரமான இடத்துலையும் நம்மளை போஷிக்க முடியும். உன் சூழ்நிலை குறித்து எப்பொழுதுமே நீ பேசிக்கொண்டு இருக்காது. என்னுடைய சூழ்நிலை குறித்து யாருக்குமே தெரியாது, எங்கள் குடும்பத்தை குறித்து யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் ஐயா,
உனக்கு வனாந்திரம், ஆனால் வனாந்திரத்தில் தான் ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர் வழிநடத்தின தேவன் அல்லவா அவர். ஆமீன் சொல்லுங்க. எந்த இடமும் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதில்லை. தேவனுடைய பிரசனம் உன்னுடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். ஆண்டுடைய பிரசனம் இருந்தால் போதும், இருக்கிற இடத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். உன் கூட இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனுக்கு விட பெரியவராக இருக்கிறா. நீ ஆண்டவர் சேர்ந்த மெஜாரிட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கத்தரின் பட்சத்தில் இருக்க எனக்கு விரோதமாய் இருப்பவன் யா? உன் சத்துருக்கு, உன் சத்துருக்கு எதிராக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையினை நான் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மை கிருபையும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னை பின்பற்றும் என்று ஆண்டவர் சொன்னான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், தேவனோட கூட இருந்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹாலல் குழியில் தூக்கி போட்டாங்க, கத்தர் அவன் கூட இருந்தா. ஹாலலூயா. ராஜாவாக இருந்து தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் வாழ்கிறத விட அடிமையாக இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் மேலான காரியம். ஹாலலூயா. அவர்கள் போக வேண்டுவதில்லை. ஆண்டவர் சொன்னார் இவங்களை பார்த்து, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. ஆண்டவரே, ஒன்று நீங்கள் அட்வைஸை கேட்கணும், இல்லாட்டா நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க? அனுப்பி விடுங்க. ஆண்டவர் சொன்னாங்க, போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். பாருங்கள், அனைவரும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறா. என்னைக்கு முடியலன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு விசுவாசம் இருந்தால் அந்த காரியம் முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? என்னைக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு தேவையானது விசுவாசம் மாத்திரம்தான். இல்லாத சூழ்நிலையும் விசுவாசம் அநேக காரியங்களை உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. ஃபெய்த் ஆஸ் அ கிரியேட்டிவ் பவர். விசுவாசம் இல்லாத காரியங்களை சிருஷ்டிக்கிற ஒரு வல்லமை விசுவாசத்திற்கு எப்போதுமே உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இல்லை 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 முடியாது, சில பேச ஆரம்பிச்சாலும் அப்படி தான் பேசி கொண்டு இருப்பாங்க இல்லையா? நடக்காது, முடியாது, இல்லை, ஆகாது. இந்த ஆளுங்க கூட ஒரு நாள் நீங்கள் இருந்து பாருங்க ஃப்ரெண்டா, உங்கள் வாழ்க்கை போச்சு. எப்போ பண்ணாலும் முடியாது, அது ஆகாது, இது நடக்கிறதில்ல, அது முடியாது, அது வேலைக்கு ஆகாது, அது முடியாத காரியம். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுறது, வாயில் ஒரு நல்ல வார்த்தையே வராது. வசனம் படித்தாலும் நல்ல வார்த்தை வரும் இல்லையா? வசனத்தை நல்லா படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்றும் பேச தெரியலையா, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. மனுஷன் 40 நாள் மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உன்னுடைய இருதயத்தை நிறவினால் உங்களோட வாய் பேசட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆக்கப்பூர்வமாக சிந்திங்க, விசுவாசத்தின் வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னா நீங்க என்ன செய்யணும்? போஜனம் கொடுங்கள். அப்ப சொன்னாங்க, இங்க எங்கள் இடத்துல என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீன்களையுமே அல்லாமல் திரும்ப சொல்லலாம், வேறொன்றும் இல்லை, இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம ஆட்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று இருக்குன்னு சொல்லு, இல்லாட்டா இல்லைன்னு சொல்லு. இருக்கு ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் கொஞ்சமாக இருக்கு, எல்லாருக்கும் இல்லை. 5 அப்பங்கள் 2 மீன்களுமே இல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஆண்டவர் சொன்னார், அதிகமாக இருக்க கம்மியாக இருக்க பரவாயில்ல, என்னிடத்து கொண்டு வாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? என்னிடத்து கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் நம்ம கொண்டு வரும்போது குறைவாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கரங்களை நீங்கள் கொண்டு வரும்போது அங்கே ஒரு மாற்றம் நடக்கும், அங்கே ஒரு வித்தியாசம் உண்டாகும், அங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கம் ஏற்படும். உன்னிடத்தில் எது குறைவாக இருக்கிறது? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரிய சகோதரனே, தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகமாக ஒன்றும் இல்லை, வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது ஏதோ கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா, என் குடும்பத்தில் ஒன்றும் இல்லை, என் பின்னணியத்தில் ஒன்றும் இல்லை, நான் செய்கிற வேலையில் ஒன்றும் இல்லை, நான் செய்கிற தொழிலில் ரொம்ப ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறா, என்னிடத்தில் கொண்டு வா. பிரிங் இட் ஓவர் டு மீ. என்னிடத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வாருங்கள். நல்லா கவனிங்க, கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளியின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து
வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஆண்டவர் செய்கிறார் அதுக்கு மேலே எனக்கு படிக்க முடியல, படிக்கிறேன். ஆமென். மக்கள் எல்லாம் உட்கார வைத்து விட்டு என்ன செய்தா, அந்த 5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து, சொல்லுங்க ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, மனக்கண்கள் பிரகாசமாகட்டும், தேவனுடைய வெளிப்பாடுகள் உன்னுடைய ஆவியில் சொருகட்டும் இந்த கால வேளையில், ஹல்லேலூயா. அந்த 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து என்ன செய்தாங்க, ஆண்டவர் கரத்தில் கொடுக்குறாங்க. கம்மியானதுதான்பா, ரொம்ப குறைவாக இருக்கிறது தான், சிறிய காரியம் தான், ஆனால் என் கையில் இருக்கக்கூடாது. என் கையில் இருக்கிறவரை சிறியது சிறியதாகவே இருக்கணும், ஆனால் இந்த கையை விட்டு கை மாறணும், என் கையிலேருந்து ஆண்டவருடைய கரத்துக்கு போகணும். நல்லா பாருங்கள், உங்களுடைய கற்பனைகளை திறந்து பாருங்கள். 5 அப்பங்களையும் 2 மினியும் ஆண்டவர் கரங்கள் எடுத்த போது அவர் செய்த முதல் காரியம், அதை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, அதை ஆசீர்வதித்தார். கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் குறைவா இருக்கிறதோ அதிகமா இருக்கிறதோ அது பெருசு அல்ல. உன்னிடத்து குறைவா இருக்கிற காரியத்தை கூட ஆண்டுடைய சமத்துல கொண்டு வா. அருமையான தம்பி தங்கச்சி ஐயா அம்மா ஆண்டுடைய சமத்துல கொண்டு வா. உன்னுடைய கரங்கள் இருந்து ஆண்டுடைய கரத்திற்கு அது மாறட்டும். ஆண்டவர் எடுத்து என்ன செய்வா, முதல்ல அதை ஆசீர்வதிக்கிறா, ஆசீர்வதிக்கிறா. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. உங்க மேல தீர்க்க தரிசனமா இந்த காலவில பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் பேசும் போது நான் இயேசுவின் நாமத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் எது குறைவா இருந்தாலும் சரி, ஐயா என் வாழ்க்கையில குறைவா இருக்கிற காரியங்கள் என்று சொல்லுகிறாயா, இந்த காலவிலையில 5 அப்பங்கள் 2 மீன்களை எடுத்து ஆசீர்வித்த அதே தேவம் உன்னுடைய கரங்கள் இருக்கிற அதை வாங்கி அதை இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறா. He is blessing you, my friend. Why turn the jibik aramiye? And our petukulagre nendu solunga. Unna kulla kuraivai irukre ellavattiyum. And our asur vadikra. And our karan thottukundu irukrathu. Unde kudumamai irukla. Unde velaiyai irukla. Unde poruladalamai irukla. Unde thollulai irukla. And our unne thottu asur vadikra. Asur vadithu. Yesu naamathil petukulagre nendu solunga. Hallelujah. And our enna seidha. ஆசீர்வதித்தா. கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதம் வேணும். அதிகமாக இருந்தால் ஆண்டுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொஞ்சமாக இருந்தாலும் அது எங்கே வைக்கப்படணும், ஆண்டுடைய கரத்தில் வைக்கும்போது ஆண்டு முதல்ல செய்த காரியம் அதை ஆசீர்வதிக்கிறா. ஹல்லேலூயா. இனிமேல் வாய் திறந்து பேசவே பேச வேண்டாம், என் வாழ்க்கையில் ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. அது பெரிய முக்கியமான காரியம் அல்ல, அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா. ஹல்லேலூயா. கொஞ்சமாக இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருங்க. அப்பா தொடுங்க, ஆண்டவரே தொடுங்க. ஆண்டவர் முதல்ல ஆசீர்வதித்து அதுக்கு பிறகு தான் என்ன செய்தார், அப்பங்களை பிட்டு யார் கரத்தில் கொடுத்தார், யார் கரங்களை கொடுத்தார், பிக்கப்பட்டது யாருடைய கரங்களில். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கரங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காரியம், ஆண்டவருடைய கரங்களை பிக்கப்பட்ட அதே காரியம் இன்னைக்கு உன்னுடைய கரத்தில் திருப்பி ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எல்லாம் குறைவாக இருந்தாலும் சொல்லு, இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்னை யாரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன், என்கிட்ட இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து என் கரங்களை கொடுக்கிறா. சீஷர்கள் திரும்ப கரங்களை பெற்றுக்கொண்டாங்க. வேதம் சொல்லுகிறது சீஷர்கள் என்ன செய்தாங்க, எடுத்துக்கொண்டு அவனவன் தன் வீட்டிற்கு ஓடினான். அப்படியா இருக்கு, நம்ம இடத்துல தான் அதான் செஞ்சிருப்போம். மத்தேயு மார்க்கு யோவான் மீன் பிடிச்சோம்ல, எல்லாம் 2 படகு நிறைய பிடிச்சோம், அது நமக்கு தானே அற்புதத்தை பார்த்தவனா, அடிபடி நமக்குன்னு. என்னைக்கு பாருங்க, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க படும்போது என்னைக்கு அவன் செல்ஃபிஷாக ஆறானோ, தமிழில் என்ன சொல்லுவாங்க, சுயநலவாதியாக இருக்கிறானோ, அன்னைக்கு பிரச்சனை தான். அன்னைக்கும் ஆசீர்வாதம் உனக்கு கண்ணி, அன்னைக்கு உன்னுடைய பணம் உனக்கு இடர்தலை உண்டாகும், அன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட முடியாய், பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிப்பான். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கிற நம்ம என்ன செய்யணும், சுயத்தை வெறுத்து ஆண்டவரை நேசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
சீஷர்கள் என்ன செய்தாங்க? அதை எடுத்து யார்கிட்ட கொடுத்தாங்க? ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கரங்களில் இருந்து சீஷருடைய கரங்களுக்கு போனபோது அது அப்படியே தான் இருந்தது. ஆனால் சீஷர் வந்து எடுத்து ஜனங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆச்சு? பெருக ஆரம்பித்து விட்டது. பெருக்கம் யாருடைய கரங்களில்? எந்த கரம் கொடுத்தோ அதே கரத்தில் இன்னைக்கு அந்த குறைவான காரியம் பெருக ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. There is something God would like to place in your hand which you gave to God. நீ தேவனுக்கு உன்னை வெறுத்து உன் சுயத்தை வெறுத்து ஆண்டவரிடத்தில் கொடுத்த அதே காரியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை உன்னுடைய கரங்களை திரும்ப கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நீ திரும்ப பெற்றுக் கொள்ளும் போது அது பெருக ஆரம்பிக்கும். உன்னுடைய வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும், உன்னுடைய பொருளாதாரம் பெருக ஆரம்பிக்கும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், உன்னுடைய திருமண வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், நீ செய்கிற வேலை செழிக்க ஆரம்பிக்கும். ராமேஷ் சொல்லுங்க, குறைவுகளின் தேவன் ஆண்டவர் அல்ல, அவர் பெருக்கத்தின் தேவன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசிங்க, பணத்தை உபயோகப்படுத்துங்க. ஹலோ, பணம் இருக்கிறதுனால பணம் ஆசை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. புரியுதா புரியலையா? பணக்காரங்களாக இருந்து பணத்தை வாரி இருக்கிறவங்க உண்டு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி நிலைத்து நிற்கும். போவதில்லை என்னை சுற்றி